ஸ்வாகர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு எஃப்எஃப்டி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க போகுது, ஓகேங்களா? அதான் ஃப்ரீ ஃபயர் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்படின்னு எனேபிள் பண்ணணும் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டேஷன் ஒன்று எனேபிள் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு ஆசையாக இருக்கும், ஓகேங்களா? ஆனால் அதுக்கு நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் தான் பார்த்தீங்கன்னா தேவை, ஓகேங்களா? இந்த 1000 சப்ஸ்கிரைபர் கூட பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிடலாம், அது கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலை தான், ஓகேங்களா? ஆனால் இந்த 4000 மணி நேரம் என்பது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்கள் எக்கச்சக்கமே நினச்சிட்டே இருக்கீங்க, ஓகேங்களா? அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதை நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இப்போ உங்களுடைய வாட்ச் டைம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ச் டைம் எங்கே இவ்வளோ பார்க்குறது அப்படின்னா ஒய்டி ஸ்டுடியோவில் போங்க, ஒய்டி ஸ்டுடியோவில் அந்த அனலைட்டிக்கில் போனீங்கன்னா லைஃப் டைம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் டைம்ங்கிறது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு அது உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அது எப்படின்னா இப்போ உங்கள் வீடியோ பார்க்குறாங்கல்ல, இப்போ இந்த வீடியோ இப்போ 5 நிமிஷம் இருக்குன்னா இந்த 5 நிமிஷம் வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் ஒரு எனக்கு தெரிஞ்சு 5 நிமிஷம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா 60 நிமிஷம்னா 1 மணி நேரம், ஓகேங்களா? அது உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது அப்படின்னு தெரியல. இப்போ இந்த 5 நிமிஷம் வீடியோவை ஒரு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாங்க. இந்த 5 நிமிஷம் வீடியோவை 12 பேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தாங்க அப்படின்னா அது 1 மணி நேரம் ஆடாகும், ஓகேங்களா? இந்த மாதிரி 4000 மணி நேரம் போகணும். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டம் ப்ரோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஓகேங்களா? நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 நாளில் கூட பார்த்தீங்கன்னா எடுத்துலாம் ப்ரோ, ஓகேங்களா? அதாவது வந்து இந்த வாட்ச் டைம் 4000 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும் அப்படின்னா நீங்கள் வாட்ச் டைத்தை பார்க்கக்கூடாது நண்பா, ஓகேங்களா? சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. சப்ஸ்கிரைபர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் 4000 மணி நேரம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நோக்கம் அதாவது உங்கள் எய்ம் ஃபுல்லாக எதில் இருக்கும்னா உங்கள் வியூஸில் மட்டும்தான் இருக்கணும், ஓகேங்களா? அதாவது இந்த 4000 மணி நேரம் போகணும் அப்படின்னா நிறைய டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் 4000 மணி நேரம் போகணும் அப்படின்னா அது எவ்வளோ இருக்குது ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, என்னால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. அதாவது உங்கள் சேனலோட ஒரு மொத்த வியூ இருக்குல்ல, அதாவது இந்த மொத்த வியூ 300,000 வியூ மட்டுமே போனால் போதும், ஓகேங்களா? நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஈஸி 4000 மணி நேரம் ஐயோ எவ்வளோ பெரிய ஒரு நம்பர் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். உங்கள் சேனலோட வியூஸ் 300,000 வியூஸ் மட்டுமே போனால் போதும். இப்போ நம்ம நண்பர் 2 பேர் பண்ணாங்க, நம்ம ஒய்டி கேமர் தமிழ் ஒருத்தர் அவர் 2 லட்சத்து வியூஸ் தான் இருக்கார். அப்புறம் சச்சின் எஃப்எஃப்னு ஒருத்தவர் அவர் வந்து ஒரு 3 லட்சம் வியூஸ், ஆனால் அவர் ஷார்ட் ஸ்டுடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காரு, ஓகேங்களா? நான் சொல்கிறது நீங்கள் ஒரு 3 லட்சம் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டுடியோலாம் போடாமல் நார்மல் வீடியோவே போட்டு நீங்கள் ஒரு 3 லட்சம் வியூஸ் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ச் டைம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? நீங்கள் இப்படி தான் பார்த்தீங்கன்னா பார்க்கணும் நண்பா. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் வீடியோ ஷார்ட் ஸ்டுடியோ பொறுத்திருக்கு நீங்கள் ஒரு எல்லா வீடியோமோ ஒரு 5 நிமிஷம் மேலே பண்ணுறீங்க உங்கள் சேனல் 3 லட்சம் வியூஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் மானிட்டேஷனுக்கு எனேபிள் பண்ணிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக போட ட்ரை பண்ணுங்கள் நண்பா, ஓகேங்களா? அதாவது இப்போ லென்த்தியாக போட ட்ரை பண்ணால் தான். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அது ஆவரேஜாக 1 நிமிஷம் வரை பார்க்குறாங்கன்னா 8 நிமிஷம் வீடியோ பண்ணிங்கன்னா ஒரு 3 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் பார்ப்பாங்க, ஓகேங்களா? அதை லென்த்தியாக வந்து பார்த்தீங்கன்னா போட ட்ரை பண்ணுங்கள். இப்போ லென்த்தியாக போட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், ஓகேங்களா? நீங்கள் என்ன தான் நீங்கள் வீடியோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் வாய்ஸ் கிளியராக இருக்கணும், உங்கள் கேம் பிளே ஃபன்னியாக இருக்கணும், அப்படின்னா உங்கள் வாய்ஸ் ஃபன்னியாக இருக்கணும், அப்படின்னா அந்த வீடியோவில் அவங்க ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக தெளிவாக சொல்லியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் ஃபைலில் போடுறீங்க அப்படிலாம் ஏதாவது ஒரு லோகோ டியூட்டர் போடுறீங்கன்னா அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபைல் அப்படின்னு ஒன்று தருவீங்கல்ல, ஃபைல் அப்படின்னு அந்த ஃபைலை பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு 9வது நிமிஷத்தில் இல்லை இந்த வீடியோவில் ஒரு 2000க்கான ரீடிங் கோடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பாங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ட்ரிக்கில் தான் இருக்குது, ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, அது நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா நீங்கள் வீடியோவை லென்த்தியாக போடுங்க. அது அடுத்த 2வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்ல ஒரு 3 லட்சம் வியூஸ் மட்டுமே டார்கெட் வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு 3 லட்சம் வியூஸ் 2.5 லட்சம் வியூஸ் போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 மணி நேரம் அப்படியே ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கும். இது ஒரு உண்மையான ஒரு விஷயம், ஓகேங்களா? அது ஷார்ட் வீடியோலாம் போடக்கூடாது, நார்மல் வீடியோ எல்லாமே 5 நிமிஷம் பிஃபோர் இருக்கணும், ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு 2.5 லட்சம் வியூஸ் போனீங்கன்னா உங்கள் 4.5 மணி நேரம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஃபன்னியாக கொடுங்க, ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அங்கே என்னடா பார்க்குறோம் எதுக்குதான் பார்க்குறோம் இருக்கக்கூடாது. அந்த வீடியோவில் நீங்கள் ஒன்று ஃபன்னியாக பேசிருக்கணும்,
அப்படின்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக பேசியிருக்கணும், அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் சொல்லியிருக்கணும், அப்படிலாம் அந்த ஃபைல் ப்ரொடெக்ட் பாஸ்வேர்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணுறப்ப வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க நண்பா, ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டிப்ஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச்டம்ங்கிறத பெரியா வந்து பெருசாக பார்க்குறீங்க, ஓகேங்களா? நீங்கள் என்ன பாருங்கள், நம்ம ஒரு 3,00,000 வியூஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்லாம் மாட்டேஜ் எனேபிள் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதாவது இப்போ செகண்ட் சேனல் ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க வந்து ஃபஸ்ட் சேனல் ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க சேனல் செகண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ போடுவாங்க, 2,00,000 வியூஸ் போயிடும், ஓகேங்களா? அடுத்து இன்னொரு வீடியோ போடுவாங்க, 80,000 வியூ போகும், 2,80,000 வியூ ஒரே நாளாக மாட்டேசன் இனிமேல் பட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? நீங்களும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம், வியூஸ் மட்டுமே டார்கெட் பண்ணுங்கள். அதுக்கு வியூஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நல்ல கண்டென்ட் மட்டும் பண்ணுங்கள் நண்பா, அதுவே போதும், ஓகேயா? அவ்வளோதான் நான் சொல்ல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,00,000 வியூஸ் மட்டும் டார்கெட் பண்ணுங்கள், அப்புறம் ஃபன்னியாக கொடுங்க வாய்ஸு, அப்புறம் அவங்க ஸ்கிப் பண்ணால் பார்க்குறதுக்கு உங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாமே பண்ணுங்கள், ஓகேயா? இந்த வீடியோ திரும்ப பிடிச்ச மறக்காமல் சொல்லுங்கள், வீடியோ பார்த்ததுல ரொம்ப நன்றி. See you. Bye. எப்பவுமே சொல்கிறேன் நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.